சமாதானம் சகல இனங்களுக்கு இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் நம்பிக்கை மூலமாகவே நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் லோகே இஸ்லாம் ஜனதாவ பிரதான வாஷேன்ம சி ஆகமிக்க பிரதிபாத்தியின் துளாமத் சலகமீன் இதனை ஏற்படுத்துவதே மக்களினதும் அரசாங்கத்தினதும் நோக்கமாகும் என தெரிவித்த ஜனாதிபதி அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான அர்ப்பணிப்பை மேற்கொள்ள தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமியர்களின் விசேட இப்தார் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று பிற்பகல் ஜனாதி மாளிகையில் இடம்பெற்றது இஸ்லாம் மத தலைவர்களும் பெரும்பாலான இஸ்லாமியர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் நாட்டில் சமாதானம் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு ஆசை கூறும் நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி மேற்குறித்தவாறு தெரிவித்தார் அத்தோடு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்க கத்தை கட்டியெழுப்பும் விசேட நிகழ்வாக இப்தார் நிகழ்வு அமைந்துள்ளதென்றும் இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் தேசிய நல்லிணக்கத்திற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் இவ்வாறான நிகழ்வுகளை இஸ்லாமிய மத தலைவர்கள் பாராட்டினார்கள் அத்தோடு சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அல் குர்ரானின் முதல் பிரதியை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் அமைச்சர்களான பைசர் முஸ்தபா ரவுஃப் ஹக்கீம் ரிசாத் பதியுதீன் அப்துல் ஹலீம் ராஜாங்க அமைச்சர் எச் எம் பௌசி மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட அதிதிகள் கலந்து கொண்டனர்